Hello friends, welcome back to my channel. Big Boss Ultimate Abhirami birthday celebration part 1 நீங்க பாத்திருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்த செலிப்ரேஷன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் விஷஸ் சொன்னாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க அம்மா வந்து அவங்களோட நாய்க்குட்டி சிம்பாவோட உட்காந்துட்டு அவங்க வந்து விஷஸ் சொல்றாங்க. அபி கண்ணம்மா ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு உடனே அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஹக் பண்ணி மாதிரி இங்கேருந்து வர்ச்சுவலாக ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய சர்ப்ரைஸாக அவங்களுக்கு விஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கே இவர் அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது. யார் அப்படின்னா அல்லு சிரீஷ் தான். அவர் வந்து இவங்க ஃப்ரெண்டு போல இருக்கு அபிராமிக்கு. இவர் ஒரு தெலுங்கு ஆக்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் தமிழ் படத்துலையும் நடிச்சிருக்காரு, கௌரவம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அல்லு சிரீஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட பிரதர் தான். இவர் வந்து நிறைய தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு வராரு. இவரை பார்த்தோன்னா அபிராமிக்கு பயங்கர சர்ப்ரைஸு. லிட்ரலாக டிவிக்கிட்டே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. நிரூபம் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாரு, இவரெல்லாம் ஃப்ரெண்டா அபிராமிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டர் வந்து விஷ் பண்ணும்போது ரொம்பவே இமோஷனல் ஆகிட்டாங்க அபிராமி. அடுத்த இமோஷனலாக என்ன ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவங்களோட சின்ன வயசு பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தாங்க. என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தபோது அவங்க டான்ஸ் ஆடின போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யங்ஸ்டராக இருந்தபோது, அதுக்கப்புறம் டீனேஜ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சோடனே எல்லாரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. நிஜமாவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லணும். அப்பைக்கு இப்போ ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப ப்ரௌடாக ப்ரைடாக ஃபீல் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த ரொம்பவே ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாரிக்கு. பார்த்த உடனே அதுக்கும் கிட்டக்க போயிட்டு அப்படியே டிவி கிட்ட போயிட்டு ஷாரிக் மை மச்சான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாரிக் பர்த்டே விஷ் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்லா விளையாடுற அபிராமி இப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாலா வந்து ஷாரிக்கை பார்த்தோன்னே அப்படியே 1000 words லைட் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அவரும் ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஷாரிக்கும் இவங்களுக்கும் இல்லாத பாண்டிங் சூப்பராக இருந்தது உள்ள நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. அபி அக்கா ஹாப்பி பர்த்டே, ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, வி லவ் யூ ஸோ மச், சிம்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம், அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விஷ் பண்ணுறாங்க. இவங்களும் ரொம்பவே எக்ஸைட்டாக ஆனாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க அம்மா பேசும்போது அந்த நாய்க்குட்டி சிம்பா கூட அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குற மாதிரியும் தெரிஞ்சுது. பார்க்கும்போதே சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு. அபிக்கு நிஜமாவே இது மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கும். பார்க்குற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது. நிரூப் கூட ரொம்ப மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியோட பார்த்தாரு. பார்க்கும்போதே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க அபி. ஏன்னா இத்தனை பேர் விஷஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்க்குள்ளே அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மார்ச் டைமில் பிக் பாஸ் வராது இல்லையா, ஸோ அதனால ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க. ரொம்ப ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையோட அழகாக க்யூட்டாக முடிச்சிடுறாங்க. அபிக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோட கண்டினியூஷனாக பார்ட் 3 இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது, அதையும் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.